ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வைதேகி ஃபால்ஸ் போகிறோம். அதுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என் நண்பன் அந்தோனியோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி, பசங்கள்லாம் சேர்ந்து அங்கே கொண்டாட போகிறோம். இவனுக்கு தான் பேச்சுலர்ஸ் பார்ட்டி, போய் பார்ப்போம். ஏழேழு தலை முறைக்கும் எங்க சாமி புத்த பலம் எடுத்து வந்தோம் நல்ல தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோ ஏழுஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம் நீங்க எடுத்தது எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க. ஓகே தலா. இது சமைக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். சமைச்சிட்டு மெயின் அருவி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே சமைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தோம், சூப்பராக இருக்கா? வாங்க போய் பார்ப்போம். தலை என்ஜாய் என்ஜாய். மங்கரமா கடுகுல தொடங்குறோம். ஒரு வாய்ஸ் மற்ற எதுவுமே சைலன்ட் பண்ணிரு. அடுத்ததாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடப்படுகிறது. இஞ்சி பூண்டு இயற்கையான இஞ்சி பூண்டு, இயற்கையான இஞ்சி பூண்டு. தக்காளி பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு வணக்கப்படுகிறது. மிளகா வந்து அறியும் வெங்காயம் 2 கிலோ. தங்க தங்கத்தை காட்டு. ஹாய் சொல்லு. ஹாய் பதமாக வணக்கப்படுது. நல்லா இருக்கு வாய்ஸ். வாய்ஸ் நல்லா இருக்கும். பீஸ்டே இருக்கும். எங்கள் காளியண்ணன் மச்சான், எங்க காளியண்ணன் மச்சான், வாங்க வீடியோ பாருங்க, இங்க வாருங்க. ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசியில வந்து எடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது? இவர் தான் எங்களுக்கு இப்ப சமையலுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. பாருங்க எவ்வளவு அழகா வெட்டியிருக்காரு பாருங்க. தேங்காய்லாம் இப்படிதாங்க தேங்காய் வெட்டணும். கறி குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, மத்த குழம்புக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் தேங்காய் வெட்டணும். நீங்க வெட்டுற தேங்காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா வேகாதுங்க. ஹாய் காய்ஸ், இவர்தான் எங்கள் தலை. இந்த இதான் நான் கூட்டதுக்காரன் அண்ணன் தான். பார்த்துக்கங்க சொல்லுங்க. சொல்கிறேன் தலை, நீங்கள் எதுவும் எடிட் பண்ணிக்கோங்க. தலை இதுதான் தலை வேணும். இந்த மாதிரி லைவ் ஸ்பீச்சு தான் வேணும். என்னோட அண்ணனுங்க நண்பர்கள் ஒன்னும் இல்ல, எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஏரியால வந்து சில பேர் பார்க்க முடியாது. ஏதோ எங்களால பார்க்க முடியுது. எங்க கொடுத்து வச்சதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா நல்லா இருக்கு. முடிஞ்சா இந்த மாதிரி இடம் எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் 4-5 பேர் காட்டுங்க, வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக சொல்றேன் நான். அப்படியே அவன் காட்டணும். ஒரு நிமிஷம் மூஞ்சி காட்டினானா எங்களுக்கு. இவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு. மட்டன் மசாலா 100 கிராம் இல்ல, மட்டன் மசாலா திரும்ப 100 கிராம் ஆகும் மொத்தம் 200 கிராம் டோட்டல். ஆஹா, இதுவே மனம் செமையா இருக்குல்ல. இல்ல மசால் மட்டன் மசாலா வறுக்க போடுகிறதுன்னு போடுங்க. குமார் சுயமான ஆத்து தண்ணி. ஒரு மனமருமா இருக்கு. ஆனா உங்களுக்கு வீடியோல வராது, எங்களுக்கு இல்ல நாங்க சொல்லுவோம். வணக்கம். இவன் தான் என் நண்பன் அந்தோணி. இவனோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான். எங்க நண்பன் சம்பாரிச்ச சுத்த பாருங்க. மல்லித்தூள் முளைத்தூள் வந்தாலும் உப்பு தான் முக்கியம். இவர் வந்து இங்க சமைக்கல, ஆனா எங்களுக்கு நிறைய ட்ரிப் சமைச்சு போட்டு இருக்காரு. இவர் தான் நாசர் பாய். ஓ, இவர் தான் நாசர் பாய். மும்பைல பாஷா பாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல நாசர் பாய். அவசரம் இல்ல.
இப்பொழுது கொதிநிலை தாண்டி வறுவலில் உள்ளது. நீங்க மட்டும் பேசுங்க, தேங்காய் போடப்படுகிறது. வெறும் தண்ணி இருக்குது. அண்ணன் பேரு தமிழ் எங்களுக்கு வந்து இந்த இடத்த காட்டினது. இந்த மாதிரி ஒரு டிஷ் எல்லாம் பண்ண வச்ச காரணம் அண்ணன் தான். அடுத்தது உலகம் ஃபுல்லா ஃபேமஸோ அந்த மாதிரி அண்ணன் வந்து ஒரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். தோனியோட குரு, மானத்தைய குரு, தொழில் கற்றுக் கொடுத்தது எல்லாமே கேட்டு போறீங்க. அடுத்தது சொல்லுங்க. என் பேர் சக்திவேல், நான் வந்து தொண்டாமத்தூர்ல இருக்கேன். நண்பர்கள் வந்தாங்க வந்து கறி ஏற்றி கொடுத்துருக்கோம். உண்மையாமே உண்மையாமே எங்க நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லா சாப்பாடு எல்லாமே இப்போ பண்ணி கொடுக்குறது எல்லாம் அவங்க தான். இந்த மாதிரி இடத்த காட்டினது எல்லாமே அவங்க தான். உண்மையாமே ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டினதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் உங்களுக்கு. அடுத்தது நம்ம வீரசாமி அண்ணன் ஆரம்பத்திலிருந்து நீங்க வேணா இவர் வந்து வீரசாமி அண்ணன் எங்களுக்கு சமையல் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தவர். இவருக்கு ஒரு பேரை இருக்காரு. முன்னாடி அரிசி போட போறோம். இன்னும் கிரேவி வேண்டாம். நல்லா தண்ணி வடிச்சு போடுங்க. பக்கத்துல அந்த கழுவு தண்ணியோட போடக்கூடாது. பக்கத்துல சிக்கன் வேகர் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துல சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான். fully finished. After that we are going to put the rice also. It also in 15 minutes we will take. And we are going to full enjoyment. Okay? I'm not afraid to die.